ஹே ஹாய் கைஸ் இனி நம்ம ஒரு சூப்பரான ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் ஹாரரை விட இந்த படத்தில் சஸ்பென்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படியே ஸ்டோரி லைன் மந்தமாக போயிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை நமக்கு கொடுத்தாங்க பாருங்க அதனால பெருசாக இந்த கதையோட ஸ்டோரி லைனை நான் உங்களுக்கு சொல்லலை இந்த கார்ட்டூனு இந்த காமிக்ஸ்க்குலாம் வந்து வரைஞ்சி கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க நம்ம படத்துடைய ஹீரோ தன்னுடைய ஃபீல்டில் சாதிக்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க இவருக்கு திடீர்னு அவங்க பொண்ணுடைய ரூம்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் வருது இவருக்கு தெரிய வருது அது மட்டுமே இல்லாமல் இவர் இவருக்கும் அந்த அமானுஷ்ய விஷயம் தெரியுது சோ அதை வரைய ஆரம்பிக்கிறாரு அது மூலியமா இவர் ஆசைப்பட்ட மாதிரி இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது இது ஜஸ்ட் ஒரு இலூஷன் அதை யூஸ் பண்ணி நம்ம பணம் ஆகிடும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம படத்தோட ஹீரோக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி அது ஜஸ்ட் இலூஷனே கிடையாது அந்த ரூம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு மேட்டர் இவருக்கு தெரிய வரும்போது மனுஷன் அதிர்ந்து போயிடறாரு அந்த ஒரு உருவத்துக்கிட்ட இருந்து தன்னையும் தன்னுடைய குழந்தையும் எப்படி இவர் காப்பாத்திக்கிறாரு அப்படின்ற கதையை பயங்கரமாலாம் சொல்லாம நார்மலான ஒரு ஸ்டோரி லைன்ல கொண்டு போயிட்டு கடைசியில சூப்பரான ட்விஸ்டோட முடிச்ச ஒரு கதை

கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு அவ வருவா நம்ம பயப்படவே கூடாது சரியா அப்படின்ற மாதிரி தான் இவ பேசிட்டு இருக்கா இது ஒரு மாதிரியா தான் இருக்கும் நமக்கு வேற ஏதாவது இந்த வீட்டுல இருக்கோ அப்படின்ற மாதிரி சோ இந்த மாதிரி இவ பேசிட்டே இருக்கா அப்படியே கட் பண்ணி கீழே காட்டுறாங்க கீழே வந்து நம்ம ஜென்னியோட அப்பாவை தான் காட்டுறாங்க இவரு தான் நம்ம ஹீரோ இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காமிக்கல் கதையை உருவாக்கி இருப்பாரு ஆனா இப்ப அது வந்து சரியா வந்து அதை எடுக்க கூட இல்ல படமா கூட மாத்தவே இல்ல அதை பத்தி தான் தன்னுடைய வீட்டுல வந்து அந்த சின்ன பொண்ணை பாத்துக்க வந்து பேபி சிட்டர் கிட்ட பயங்கரமா மொக்க போட்டு இருக்காரு பாத்தியா எவ்வளவு சூப்பரா வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பேபி சிட்டர் வந்து வேற லெவல் நீங்க எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கற்பனை எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் நாங்களாம் ஆர்டிஸ்ட் அப்படிதான் வரும் சொல்லிட்டு ஜாலியா இவரு பேசிட்டே இருக்க ஆனா அந்த குழந்தைய காட்டுறாங்க அது பாட்டுனு விண்டோல எல்லாம் ஏறிக்கிட்டு ஹைட்டா தனியா விளையாடிட்டு இருக்கு இப்ப அப்படியே கட் பண்ணி கீழே காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டே இருக்கிறச்ச அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க இவங்க தான் ஹீரோயின் அதாவது வந்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் வரும்போதே ஃபோன்ல ரொம்ப டென்ஷனா பேசிட்டு வராங்க ஏன்னா இவங்க ஒரு பயங்கரமான பிசினஸ் உமன் போல இருக்குது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறச்ச திடீர்னு மேல தான் காட்டுறாங்க அந்த சின்ன பொண்ணு விளையாடிட்டு கால விண்டோல ஏறிக்கிட்டு திடீர்னு ஒரு குருவி வந்து படால் நடிச்சோன்னா பயந்து போய் கீழே விழுந்துடுறான் வழி தாங்காம கத்துரா கீழே கரெக்டாக இவங்க வந்தோன்னு பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் கடலை இருக்காங்க மேலே குழந்தை அழுதுட்டுருக்கு போய் பார்த்தா தலையில் சம்மடிப்பட்டு ரத்தம் ஊற்றிட்டு இருக்குது அப்படியே கொண்டு வந்து வச்சு டென்ஷனாக மருந்து போட்டுட்டு இருக்காங்க நம்ம நம்மளால ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பாரு அடியெல்லாம் போட்டுருக்க ஏன்னா சாகசங்கள்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து பேசிட்டு இருக்காரு அதை பார்த்து அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு அந்த பேபி சிட்டர் வேற சாரி மேடம் நான் தான் பார்த்துட்டு வந்துருக்கணும்னு போது ஆமாம் நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆள் உட்காந்து வீட்டில் வேலை செய்வோம்னு பார்த்தா வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கான் அவன் பார்த்துக்க மாட்டான் தான் உன்ன வச்சேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூத்து அடிச்சுட்டு இருக்கீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறாரு இப்போ என்ன நடந்து போச்சு தெரியாம விழுந்துட்டா நான் வேலை தானே பாத்துட்டு இருந்தேன் அப்படின்றாரு இந்த மாதிரி உங்க மாறி மாறி எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது நினைச்சேன் சின்ன பொண்ணுப்பா அவன் ஜெனி காதல கை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா பொதுவா குழந்தைங்களுக்கு பிடிக்காதல அம்மா அப்பா சண்டை போட்டா சோ இப்படி இருக்கிற வச்சுதான் வழி விடுங்க நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார்ல குழந்தை எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க இவரும் வந்து என்ன அவன் பேக மறந்துட்டு போறேன் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்க பாரு இதுக்கப்புறம் நீ எங்கேயும் வர போறதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசா திட்டுறாங்க குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்க போல இருக்குது இந்த இந்த சீனை அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேரும் டைவர்ஸ் கேட்டு வந்து கோர்ட்டில் தான் உட்காந்துட்டு டைவர்ஸ் கூட ப்ராப்ளம் இல்லை ஆனால் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும் ஃபுல் கஸ்டடி என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்கிறாங்க அவங்க அப்பா பெரிய பணக்காரர் வேற அவர் வேறு பக்கத்தில் உட்காந்து நாம அவன் ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு வேலை இல்லை நான் கஷ்டப்படுறேன் தான் நான் ஒரு கரெக்டான அப்பாவாக தான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது என் குழந்தை என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது கூட ஒரு கெஞ்சிடாரு எங்கள் பாரு வீட்டுக்கு வா ஒரு காஃபி குடிச்சிட்டு இதை பற்றி நம்ம பேசுவோம் பேசும்போது ரொம்ப ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு போது என்னால் இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் செக்கை தூக்கி போடுறாங்க எவ்வளவு செட்டில்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கோ என் குழந்தைய விட்டுரு அப்படின்னு போது நம்மால பாத்துட்டு செக்கை தூக்கி கிடைக்கிறாரு என்னடா இவரு அந்த பொண்ணு கூட கடல போட்டு இருந்தாரு இங்க வந்து செக்கை தூக்கி கிடைக்கிறாருன்னு பார்த்தா இவருக்கு வந்து குழந்தை வேணும் எனக்கு குழந்தை வேணும் நீ வேணா டிவைஸ் பண்ணிக்கிட்டு போ என் குழந்தை என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டன் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு அந்த அவங்களோட லாயர் கூட சொல்றாங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் அமௌண்ட்டுக்காக நான் ஆசைப்படலங்க அவளை அமௌண்ட்டுக்கு ஆசைப்படல நான் கல்யாணம் பண்ணல ஒரு ஃபேமிலி குழந்தை பிரச்சனை தாங்க இன்கேஸ் நான் வந்து இந்த அமௌண்ட்டை வாங்காம இருந்தேன்னா அட்லீஸ்ட் வந்து போவாச்சு வாச்சு நாங்க சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்காரு அந்த லாயர் என்ன சொல்றாரு சொல்கிறாங்கன்னா சரி அமௌண்ட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க இப்போ நீங்கள் சண்டை போட போகிறீங்க அப்படின்னா அவங்க இன்கேஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைய ஒரு நாள் கூட பார்க்க முடியாமல் போயிடுங்க இல்லைனா அப்பப்போவாச்சும் நம்ம பார்க்குற மாதிரி செட் பண்ணலாங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க அவங்க குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க அப்போ கூட போய்ட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா வா நைட்டு நம்ம வீட்டில் நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு பேசலான்னு போது அப்போ என்னமா சொல்கிறாங்க அது நம்ம வீடு கிடையாது இதுக்கப்புறம் அது ஏன் வீடு நீ அங்கே தங்கியிருக்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முறா போயிடுறாங்க அவ்வளோதான் அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாரு அப்படியே அந்த ஐபாட்டில் பழைய வீடியோ எல்லாம் பார்க்குறாரு அவள் குழந்தையாக பிறக்கும் போது இவங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க கொஞ்சம் வளர்ந்து பிறந்ததுக்கு அப்புறம் பேபி பேபின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசினது இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு இப்படியே கட் பண்ண குழந்தைய பிரிச்சுட்டாங்க போல இருக்குது ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மட்டும் பார்க்கலாம் போல இருக்குது இவர் சைட்ல இருந்து இன்னுமே கேஸ் நடத்திட்டு இருக்காரு ஏன்னா ஒரு ஏழை இவருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஜாப் இல்ல அந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் வந்து குழந்தைய வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருக்காரு அவர் அப்படியே விட்டாரு அவர் ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு இவருக்கு வந்து இப்படிதான் புடிச்சு புடிச்சு வைக்கணும்னு கிடையாது பசங்க சுத்தணும் வெளியில விளாடணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இவர் ஒரு பக்கம் டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காரு இவருக்கு வேலை கிடைக்கல ஏன்னா இவருக்கு வந்து இவருடைய படைப்புகளை வந்து படமா எடுக்கணும் அது ஆல்ரெடி எடுத்து கொஞ்சம் ஹிட்டான படம் தான் ஆனா இப்ப வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆளே கிடையாது அதையே புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஏன்னா பண்ணா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து இவருக்கு காலேஜ்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மீட் பண்றாரு இப்பரா இருக்கேன் நான் தான் நான் கார்னர் அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஆஹ் சொல்லு சொல்லுன்ற போது அப்பதான் இவருக்கு தெரிய வருது ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்காரு சோ நீயே வந்து என்கூட கூட ஒர்க் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் கால் பண்றாங்க எங்க என் பொண்ணு கூட்டு போய் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நான் இந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அவர் பேசிட்டு இருக்காரு இவர் வந்து அவங்க ஒய்ஃப் மேல கோவலாம் பண்ண மாட்டாரு அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டு

ஒரு வேலை தான் கிடைக்கும் இதை வச்சு நீ என் பொண்ணை வந்து ஒழுங்கா பாத்துக்க முடியாது இங்க பாரு இதுக்கப்புறம் நாங்க வந்து நாட்டுக்கே போறோம் இதுக்கப்புறம் என் குழந்தைய நீ ஒரு தடவை கூட பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது போது அவ என் குழந்தை நான் போராடும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருக்க என் உயிரே போனாலும் என் குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க அந்த சீன் பார்க்கும் போது எனக்கே தூக்கி வாரி போடுச்சு தப்புன்னு ஒரு கார் வந்து ஹீரோ நான் அடிச்சு செவட்டி அடிச்சுட்டு போது போன் பேசிக்கிட்டே ரோட்ல வந்திருக்காங்க ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஸ்பாட்லே அவுட் அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட பியூனர்ல தான் இருக்காங்க அப்படியே அடக்கம் பண்ணிட்டு வந்து வீட்டுல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப சோகமா இருக்காரு குழந்தை வந்து தாத்தா கூட விளையாடிட்டு இருக்கு அப்பதான் வந்து பாப்பாவை நோட்டீஸ் பண்றாரு அவ என்ன பண்றான்னு திடீர்னு வேற ஒருத்தி மாதிரி இருக்கா அந்த பாப்பா நேரா போயிட்டு சுவாசம் எல்லாம் செவத்துல கொட்டி ஏதோ ஒண்ணு வரைஞ்சிட்டு இருக்கும் போது ஜெனி என்னம்மா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கேட்டா பேபி இஸ் பிளேயிங் பேபி இஸ் பிளேயிங் ஒரு மாதிரி குழந்தைங்க பேசுற மாதிரி அது பேசணும் போது என்ன பண்ணிட்டு இருக்க மேல போகும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாரு அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கும் போது அப்பதான் அந்த பேபி சீட்டர் பொண்ணு வரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது பேசுங்க எல்லாரும் எதுக்கும் குழந்தைய கத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இவ போயிடுறா அப்போ வந்து டக்குனு என்ன பண்ணுறான்னா தன்னுடைய பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அவள் இந்த மாதிரி ரொம்ப நல்லவ அவள் இவ்வளவு சீக்கிரமா போயிட்டான் எப்படி என் குழந்தைய பார்த்துக்க பாத்துக்க தெரியலன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அந்த குழந்தையோட தாத்தா அப்படியே கவனிச்சிட்டே கவனிச்சுட்டே அப்போ தான் நோட்டீஸ் பண்றாரு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதில் இவருடைய ஃபோட்டோ மட்டும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் போட்டு எரிஞ்சு ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ஊத்துறத பாக்குறாரு இதில் ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இவரோட ஃபோட்டோ மட்டும் ஒரு மாதிரி ஒரு பயத்தோட பாத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல அந்த வேலைக்கார பொண்ணு தான் போனதான் ஈரோ ஏதோ ஒரு இலூஷனுக்கு போயிட்டு வந்தார் அப்படி பயந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த முடிக்கிறார் சொல்றாரு அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பேசுறாரு நல்லா தான் பேசினேன் ஆனா உன் பொண்டாட்டி ஒரு கார் இடிச்சு உன் பொண்டாட்டி இறந்து போயிருக்கா அந்த காரு வந்து இன்னுமே வந்து போலீஸ்ல வந்து கண்டுபிடிக்கல யாருன்னே தெரியல எவனோ ஒருத்தன் இடிச்சுட்டு போயிட்டான் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ இருக்கல அப்படின்னு போது ஹலோ நான் என்ன பண்றது அதை வந்து போலீஸ் தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு போது சரி அதெல்லாம் விடு ஜெனியா என்ன பண்ணலான்னு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என்ன பண்ணலாம்னா நான் தான் வளர்க்க போறேன் அப்படின்னு போது அது கண்டிப்பா நடக்கவே போறது கிடையாது இன்னும் நீ ஒரு வேலை வெட்டியில் அதை வெத்து வெட்டு தான் இது கூட என் வீடு தான் அதனால வந்து நான் அவளை வேற நாட்டுக்கு கூட்டு போலான் இருக்கேன் ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து வச்சு நல்லா படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முடிவே முடியாதுன்னு சொல்லும்போது இங்கே பாரு உன்னால் என்ன முடியுமோ பண்ணு நான் என்னால் என்ன முடியுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடறாரு தான் ஒரே டென்ஷனாக இருக்கு இவருக்கு தலாம் வலிக்க ஆரம்பிக்குது படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த பாப்பா ரூம்குலேருந்து ஏதோ ஒன்று சவுண்ட் வருது பேபி ஸ்பீக்கிங் பேபிஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஒன்றரை வயசில் குழந்தையாக இருக்கும் போது பேசினதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா ஐபாட்டில் அவளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கா பொழுது நம்ம போய் தூங்குவோண்டா ரொம்ப ஒரு மாதிரி மோசமான டேவாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துறாரு படுத்துட்டு அப்படியே வீடியோ காலையில் டைமில் ஏந்து இருக்கிற ட்ரெஸ் போட்டு சரி ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியில வராரு அப்போ திடீர்னு மேல இருந்து அட்டிக்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது என்னன்னு பார்த்தா டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு ஒரு விசித்திரமான ஒரு உருவம் அப்படி நாளா மடிஞ்சுக்கிட்டு ரொம்ப மோசமா இவரு கிட்ட வருது அதை பார்த்து துடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறாரு என்னன்னு பார்த்தா கனவு வச்சு என்னடா இவ்வளவு ஒரு மோசமான கனவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்பினா ஜன்னல் கிட்ட ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது ஒரு மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அதை அப்படியே பொறுமையா அவரை திரும்பி பார்த்த உடனே அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கசக்கிட்டு அப்படியே பாக்குறாரு பயந்து போய் பார்த்தாங்க எதுவுமே இல்ல ஓகே இதெல்லாமே எலுஷன் தான்டா அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் தான் அடுத்த நாள்லேருந்து வேலையை ஆரம்பிச்சிடறாரு குழந்தைக்கு குக் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு ஒரே சொதப்பல் அந்த பொண்ணு பார்க்குறா அந்த பொண்ணே வியடாக இருக்கா ஒரு மாதிரி காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு யார் பேசுதுன்னு கேட்கக்கூடாதுன்ற மாதிரி என்னமா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஆன்சரே பண்ண மாட்டார் டக்குனு வந்து ஃபுட் டெலிவரிக்கு தான் கால் பண்ணுறாரு இந்த மாதிரி ஃபுட் வேணும் அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை வந்து நட்ஸுக்குலாம் அலர்ஜி அதனால இந்த டிஷ்ஷில் நட்ஸ் மட்டும் போடுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு அப்போ தான் வீட்டுக்கு தாத்தா வரார் கையில் ஒரு பேப்பரோட வராரு ஃபார்ட்டி எயிட் நீ வந்து ஒப்படைச்சாவணும் என் பேத்தி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏங்க அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கூட இல்லைடா உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி மறுபடியும் வேலை வேலை வேலைனே சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாப்பாவை காட்டுறாங்க அவன் அப்படியே என்ன பண்ண ஹெட்ஃபோனை மாட்டிகிட்டு எழுஞ்சு போயிடுறா அதுக்கு சண்டைனா பிடிங்க மாட்டு போழுகுது அதுக்கப்புறம் டோர்க்கிட்ட போய் நின்றுட்டு இவருக்கு எழுஞ்சிட்டு இருக்காரு பாப்பா இதெல்லாம் நீ கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்பா நான் ஏதாவது பண்றேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் அவன் ரூம் அவுட்டு வெளில வர மாதிரி இல்லை அப்போ வந்து அந்த பேபி செட்டு வராங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவன் ரூமுக்குள்ளே போயிட்டா அவரை டிஸ்டர்ப் பண்ணாத அவன் நீங்க எங்கே போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்தையும் சரி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழையில் நனஞ்சிக்கிட்டு எங்கேயோ ஓடுறாரு சவ்வையில் ஏறி எங்கேயோ போகிறார் எங்கடா இவரு போயிட்டுருக்காருன்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க அவன் ஃப்ரெண்டு வந்து சும்மா வரையிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்து தெரியுமா நேராக அவன் அந்த ஆஃபீஸ்க்கே போயிட்டாரு அங்கே போய் பார்த்தோம்னா நீ வர வரமாட்டேன்னு நினச்சேன் வண்டியா வா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கார்னர் இருக்கான் தெரியுமா அவனுக்கு ஒரு பார்ட்னர் இருப்பான் அவன் வந்து வரான் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆர்டிஸ்ட்லாம் வரைஞ்சிட்ருக்காங்க இவங்க பயங்கரமான காமிக் புக்கு இந்த அனிமேஷன் படங்கள்லாம் பண்ணுறவங்க போல இருக்குது அதில் ஒருத்தன் வரான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க்னஸ் பற்றியே பேசுகிறான் பேய்களை பற்றியே பேசுகிறான் பேயை வச்சு ஒரு கான்செப்ட் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்க்கறான் ஏய் நான் உன்னை பார்த்துருக்கேன் நீ அந்த பப்பட் ஷோவோட டிசைனர் தானே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இப்போ தான் கார்னர் கேட்குறாரு இங்கே பாரா அன்றைக்கே நான் சொன்னேன் நான் உனக்கு ப்ரொடியூஸ்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் ஒரு மொக்க ஷோட அப்பவே முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு போது நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம் கேட்டு வரல எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு வரைகிற வேலை கொடு அப்படின்னு சொன்ன ஒன்றும் அப்படியா சூப்பராக சரி நாலுலேருந்து வந்து வேலைக்கு சேர்ந்துக்கும் உனக்கு வேலை கொடுக்காம இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அவர் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு எதுக்கு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு டேரக்ட் பண்ணனும் ஒரு அனிமேஷன் படத்தைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த மாதிரி வரையறதுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு அவருடைய பொண்ணை விட்டு பிரியத்துக்கு மனசே இல்ல அவருடைய ஆம்பிஷனை கூட தியாகம் பண்ணுவாரு பொண்ணை விட்டு பிரிகிற மாதிரி இல்லை ஆனா அவரோட ஆட்டிடியூட்லாம் பாக்குறதுக்கு அவர் ரொம்ப ஜாலியா இருக்காரு பொண்ணை விட்டு பிரிஞ்சு அந்த வேலைக்காரி கூட ஜாலியாக இருக்க போறாருன்ற மாதிரி தான் படம் முழுக்கவே காட்டுறாங்க அவ்வளோதான் வேலை கிடச்சிருச்சு இதை வச்சு பேஸ்ட் குழந்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு அப்படியே வந்து குழந்தை தூங்குறாளான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது போது சடனா ஒரு உருவம் வருது யாருன்னு பார்த்தா அந்த பேபி சிட்டர் ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னும் போது எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு டிராயிங் பண்ற வேலை அப்படின்னும் போது என்ன சொல்றீங்க நீங்க நீங்க இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா நீங்க எவளோ பெரிய ஆளாக வர வேண்டியுங்க நீ போயிட்டு சாதாரணமாக போயிட்டு வரைய போறீங்கன்ற போது இப்போதைக்கு எனக்கு வேற வழி தெரியல நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி பேபி சிட்டரை பார்த்து சொல்றாரு ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி சிட்டர் கிளம்புறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ரூம் தான் காட்டுறாங்க அந்த குழந்தை ரூம காமிச்சிட்டு அப்படியே விண்டோ கிட்ட காட்டுறாங்க பார்த்தா அங்க ஒரு உருவம் நின்று குழந்தையே பார்த்துட்டு இருக்கு அப்படியே கட் பண்ணி பக்கத்து ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அதாவது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருக்கு இல்லையா ஸோ ஒரு சில வேலைகள்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த காமிக்கு வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு அப்படி வரைஞ்சிட்டு போது திடீர்னு ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து லைட் எல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது இவர் வந்து அவரோட கை ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜஸ்ல வந்து கிறுக்க ஆரம்பிக்குது அப்படியே கிறுக்கிட்டே இருக்கும் போது தான் டக்குனு ஒரு கான்ஷியஸ்க்கே வரார் வந்து பார்த்தா ஏதோ ஒரு உருவம் வந்து அப்படியே நின்று இருக்க மாதிரி இவரு வரைஞ்சு வச்சிருக்காரு இவரு கனவுல பார்த்தாருல்ல ஒரு உருவம் அந்த உருவம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும் பின்னாடி பார்த்தா பொண்ணு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா என்னம்மா ஆச்சு என்னமோது என் ரூம்ல என்னன்னோ சவுண்ட் கேக்குதுப்பா வந்து பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டில் கடியிலலாம் பார்த்துட்டு பாரு எதுவுமே இல்ல வந்து இப்படி படு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப வந்து அப்பா என்னை விட்டுருவீங்களா நீங்க என்னை சைன் பண்ணி கொடுத்துருவீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது யாரும்மா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது அப்படிலாம் ஒன்னும் இல்லையா அப்பா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா உங்க கூட இருக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லப்பா நான் ஒரு மாதிரி சேடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆள் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா பேபி நீ ஏன் இப்படி குழந்தை மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல நான் அப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் எல்லாமே மாறும் நீ பயப்படாம படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ இப்ப அடுத்த நாள் வந்து காலையில ஆபீஸ்க்கு போறாரு சோ ஒரு வரைஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு அந்த கார்னர் பக்கத்திலேயே வந்து அவனுடைய பார்ட்னரும் இருக்கான் சோ அவங்க ரெண்டு பேரும் வந்து வரையத பார்க்கும் போது திடீர்னு அதுல நேற்று ராத்திரி வரைஞ்சா தெரியுமா கிருக்குனா தெரியுமா அந்த பேப்பர் இருக்குது அதை எடுத்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கார்னர் பார்க்கும் போது சாரி சாரி தெரியாம வந்துருக்கோம்

இருக்கான் இவனுக்கு இந்த அமானுஷமான விஷயங்கள்லாம் பிடிக்கும் போல இருக்கு நம்ம ஹீரோ கிருக்குன்னு கேட்கறான் கிருக்குன்னு பார்த்துட்டு இதுதான் எனக்கு வேணும் இன்னும் நிறைய எனக்கு இந்த மாதிரி டிராயிங்ஸ் வேணும் உன்னுடைய பயத்தெல்லாம் வெளி கொண்டு வான்னு போது இருந்து பயமான போது தம்பி இதெல்லாம் என்ன அப்படியே கற்பனையில் உருவாக்குற கேரக்டர் நினைச்சிட்டு இருக்கியா இல்ல நமக்குள்ள இருக்க பயம் தான் இந்த மாதிரிலாம் நமக்கு வெளியில கொண்டு வரும் ஸோ நீ எதையோ பொண்ணு பார்த்து பயந்து இருக்க உனக்கு நிறைய நைட் மேட்ச் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் உன் பொண்டாட்டி சத்தான் கூட கேள்விப்பட்டேன் இதை வெளியில கொண்டு வா இதுதான் உன்னை பெரிய ஆள் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான் என்னடா எதோ சொல்றானே சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி உட்காந்து நம்ம ஹீரோ வரைஞ்சிட்டு அப்போ பொண்ணை பார்க்குறாரு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் புக்கில் ஏதோ ஒன்று ஸ்கெட்ச் பண்ணிட்டுருக்கா என்னம்மா வரைகிற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது இதெல்லாம் என்னுடைய ரகசியம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாள் ஐயோ அப்படி ஒரு ரகசியம்மா அப்படின்ட்டு இவரு சொல்கிறாரு ஆனால் அந்த பொண்ணு என்ன வரைஞ்சிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன வரைஞ்சிட்டுருக்காரு பயந்து போய் ஒரு உருவத்தை பார்த்த உருவத்தை வரைஞ்சிட்டுருக்காருல்ல அதே உருவத்தை தான் அவ்வளோ வரைஞ்சிட்டு இருக்கா அந்த சீன் அங்கே கட் ஆகுது ராத்திரி அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா இந்த பக்கம் இவர் அவரோட ரூமில் வரைஞ்சிட்டு இருக்கார் போல இருக்குது பொண்ணு நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ விண்டோ தட்டுற சவுண்ட் மாதிரி கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எணிச்சு பார்த்தா அந்த உருவம் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பொம்பளை மாதிரி இருக்குது அது விண்டோவை தட்டிக்கிட்டு நிற்குது அப்படியே பொறுமையாக கிட்ட வரும்போது ஒரு கற்று கத்துறா பாருங்க நம்ம ஹீரோ துடிச்சு பிடிச்சி ஓடி வராரு அவர் அந்த கார்னரை பார்த்தா தான் கத்திட்டு இருக்காரு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் அப்பா வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு கூட்டு போய்க்கிறாரு இப்போ ராத்திரி ஃபுல்லாக இதே யோசிச்சுட்டு இருக்காரு பொண்ணு வந்து ரொம்ப மாய்ந்து போயிருக்கா நம்மளும் வந்து வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது இவ்வளோ கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அவருடைய பப்பட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு நீங்கள் ஃபுல்லாக பொண்ணு கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அந்த பப்பட்ஸை வச்சு விளையாடுறது சூப்பரான ஒரு அருமையான டே அந்த அப்பா மகளுடைய உணர்வுகள் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க அந்த டே முடியும் போது ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டில் உக்காந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் அம்மாவை லவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி பெரிய மனுஷன் மாதிரி கேள்விலாம் கேட்டுகிட்டு இருக்கேன் இங்கே பாரு நாங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணோம் ஆனால் அவன் நினைக்கிறத என்னால் பண்ண முடியல நான் நினைக்கிறத அவளால் பண்ண முடியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ நாங்கள் ரெண்டு பேருமே உன்னை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இருட்டக்கூடாதுன்னு தோணுது டாடி இந்த டே அப்படியே நீடிக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா அப்படியே ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துகிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு நிழல் அப்படியே அவங்க ரெண்டு பேர் மேலே வந்து விழுது அந்த உருவம் இவங்க ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டு இருக்குது அட் டைம் சடனா ரெண்டு பேருமே முழிச்சு பாக்குறாங்க அங்க ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா டக்குன்னு மறைஞ்சு போச்சு அடுத்த நாளே ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பேபி மானிட்டர் அந்த வீடியோ கேமரா இருக்கும் தெரியுமா சோ அதை தான் செட் பண்ணிட்டு இருக்காரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸும் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஏன் டேடி இதை செட் பண்றீங்கன்னு போது என்னதான் இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நான் மானிட்டர் பண்ணிட்டு போன என்ன பண்ற கீழ விழுறியா ஓடுறியா ஒடையாறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ பண்ண போறோமா ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே டவுட் இருக்குல்ல க்ளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது என்ன இருக்கு டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோமே இது ஊரும் எங்க சொல்லு ஊரும் சொல்லிட்டு ஏன் ரூம்

மாதிரி உருவங்கள் தெரிஞ்சதோ அந்த மாதிரி உருவங்களை அவ்வளவு வரைஞ்சி வச்சிருக்கா இது இவருக்கு ஒரு டவுட்டை கொடுக்குது அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு என் குழந்தை வந்து திடீர்னு ஒரு ஒன்றரை வயசு குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கா இலூஷன்ஸ் தெரியுதுன்ற மாதிரி எல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஓனர் வர்றாரு என்ன என்ன வரைஞ்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அப்புறம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது சீக்கிரமா பண்ணு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு பேசிட்டே இருக்கா அங்க ஒரு லேடி வராங்க பிஏ மாதிரி வந்துட்டு உங்களை பத்தி யாரோ கீழே ஒருத்தர் விசாரிச்சிட்டு இருக்காரு பாக்கத்துக்கு வயசான மாதிரி இருக்காரு ரிச்சா இருக்காரு உங்க வேலையை பத்தி கேட்டிருக்காரு நம்ம ஹீரோக்கு ஓ இந்த தாத்தா இங்கே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அந்த அவங்க ஒய்ஃபோட அப்பா வந்திருக்காரு இவனுக்கு உண்மையிலேயே வேலை செய்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்போ வந்து பயங்கரமாக திட்டுறாரு நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க யார் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இதை நீ கணக்கு காட்டி நான் என் பேத்தியை பிரிக்கலான்னு பார்க்குறியா என்னால் முடியவே முடியாது இந்த மாதிரி தினக்கூலிக்கெலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தின்னாலாம் வேலைக்கே ஆகாது இதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தால இப்போ தான் எனக்கு டவுட்டே வருது ஊ மேலே எனக்கு இரு பிடிக்கிறேன் போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் காரை சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க மாட்டுவடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம பொண்ணு பக்கத்துலயும் என் பக்கத்துல இதுக்கப்புறம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ் திரும்புறாரு பார்த்தா ஒரு கார் செம்ம வேகமா போகுது இவர் இறந்து இருப்பார் அஞ்சு நிமிஷத்துல இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பேபி சிட்டர் பொண்ணு அதுக்கப்புறம் இவரு இந்த குழந்தைய கூப்பிட்டு பார்க்கல நடந்துட்டு இருக்காங்க அந்த பேபி சிட்டர் பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த குழந்தையை வந்து அவங்க அந்த தாத்தா கிட்டயே ஒப்படைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் அப்படி சொல்றேன்னும் போது ஆமா நீங்க ஒரு ஆர்ட் டெஸ்ட் உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குது ஆனா இந்த மாதிரி கமிட்மெண்ட்னால தானே நீங்க வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க போது இங்க பாரு அந்த மாதிரி ஒரு ஒருபோதும் நினச்சதில்ல எனக்கு என் பொண்ணு தான் வேணும் அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஆம்பிஷன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பாட்டின ஜாலியாக விளாடிட்டே இருக்கா அப்போ திடீர்னு இவருக்கு அந்த இடமே நிற்குது ஒரு அது ஏதோ ஒரு பப்பட் ஷோ பார்த்துட்ருக்கா அந்த சின்ன பொண்ணு அந்த இடமே ஒரு மாதிரி ரெட்டிஷ் டிஷ் ஆகி அங்கே இருக்கிறவங்களாம் இவரை திரும்பி பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குது இவருக்கு இப்போலாம் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு எலியூஷன் வருது அப்படியே கட் பண்ணால் குழந்தைய கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராரு அப்பா கதை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ மேலே போமா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த பொண்ணு அப்படியே சரக்கு ஊற்றி குத்து குழந்தை கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எந்த ஊருக்கு போகிறீங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுவாளா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடாரு நீ வந்து தப்பான ஐடியா என் மேல வச்சிருக்க நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது சாரி சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன் ஒரு ஃபோர்ஸ்ல பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கிளம்ப நாளைக்கு வா நான் என் பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அடப்பாவே இவ்வளோ நல்லவனா நம்ம ஹீரோ ஆனால் ஃபர்ஸ்ட் சீன்ல பயங்கரமா கொலைஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருந்தாங்களே மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம பொண்ணுக்கு கதையும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருனா வழக்கம் போல வரைய ஆரம்பிச்சிடாரு அப்படி வரைய ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த பேபி மானிட்டர்ல பாக்குறாரு அந்த பொண்ணு ஜாலியாக பேசிட்டு இருக்கா வா வா வண்டியா இதுதான் என் ஃப்ரெண்டு அதுதான் என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் பொம்மைகளை காமிச்சிட்டு இருக்கா ஏதோ பேச்சுக்கு சொன்னோம் இவன் என்னன்னா பயங்கரமா விளையாடிட்டு இருக்காள் இமேஜின் பண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே வரைஞ்சிக்கிட்டே பாக்குறாரு பார்த்தா மானிட்டர்ல ஒரு உருவம் நின்னுட்டு இருக்குது அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தா அங்க குழந்தைய காணும் ஜெனி ஜெனின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா தேர்னா பெட் மேல ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு பெட்ஷீட் போத்தப்பட்டு இருக்கு அப்படியே பொறுமையா வந்து பெட்ஷீட் எடுக்கிறாரு பயந்துகிட்டே யாருன்னு பார்த்தா பாப்பா பயமுத்துரா ஏ இப்படி அப்பாவை எப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு படுக்க வைக்கும்போது தான் அவ கேட்கிறா ஆமா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவ வந்து கிறிஸ்டின் பா கண்டிப்பா ஹெவன்ல தான் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஹெவன்லனா மேலையா அப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மேலேனா மேலே மேல வீட்டுக்கு மேலே கிடையாது அதுக்கும் மேல இருப்பாமா இப்போதைக்கு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் நீ நல்லா தூங்கு இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வரா சரி ஓகேப்பா உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி இவரும் வந்துரு இப்ப அடுத்த நாள் காலைல வழக்கம் போல பேபி சிட்டர் வந்தோடன குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ ட்ரெயினில் போயின்னு இருக்காரு அப்படி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரெயினில் அந்த மாதிரி சிவப்பான இலுயூஷன் வருது அங்க ஒரு உருவம் நின்னு ஒரே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படியே அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படியே கிட்ட போறாரு பொறுமையா அந்த மூஞ்சி யாருன்னு பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஸ்க்ரீனை விளக்கலாம்னு பாக்குறாரு அப்படியே பேய் தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல பயந்து போய் நின்றுட்டுருக்காரு இவர் எல்லாருமே வந்து யாராக இவன் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க ஸோ ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு ஸோ இவருக்கு வர இலூஷன் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக வரைஞ்சி வரைஞ்சி அந்த ஓனரை இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ வந்து அந்த கார்னர் சொல்கிறாங்க பார்ப்பா ரெண்டு நாளில் இது வேணும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஓனர் இருக்கான்ல அந்த அமானுஷமான ஓனர் அவன் என்ன சொல்கிறான்னா எப்படி நீ இவ்வளோ ஹாரபுளாக வரைகிறேன்னு தெரியல அப்படின்னும் போது நீங்கள் இந்த பேயெல்லாம் இருக்குது நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓனர் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக நான் நம்புகிறேன்ப்பா நான் இதுக்கு முன்னாடி இருந்த கிராம கிராமத்தில் வந்து நிறைய கதைகள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஆவி இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஏதாவது ஒன்று தேவை கடைசியாக சாகும் போது அது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி அதை பண்ண முடியாமல் செத்துச்சுன்னா அது கண்டிப்பாக மறுபடியும் வரும் ஏதாவது பொம்மை மூலியமாக வரலாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கலாம் எது மூலியமாக வேணாலும் இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே பயம் கிளம்ப ஆரம்பிக்குது அவங்க ஒய்ஃபை நினச்சி இப்போ பதற ஆரம்பிக்கிறாரு நம்ம ஒய்ஃபுக்கு தேவைப்பட்டதெல்லாம் என்ன குழந்தைய நம்ம கிட்ட பிரிக்கணும்னு நினச்சா ஆனால் அவள் இறந்து போயிட்டா இப்போ எது அமானுஷமாக நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது

ஸோ ஜெனி வந்து என்ன பண்ணுறானா ஓகே நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறா கொஞ்சம் நேரத்துல நம்ம ஹீரோ வராரு ஒரு படிக்கட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க இவங்க அந்த பேபி சீட்டர் இவர் நேரப்பட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இல்லை கண்ணில் தூசி பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த வீட்டை மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஏய் என்னாச்சு ஏதாவது ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இப்போ தான் ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க அந்த மெமரிஸ் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவள் இல்லை வேறு ஏதோ இருக்குது சொல் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவங்க பொண்ணு கூட ஒரு உருவத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறா இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சரி சரி நீ வீட்டுக்கு போனா பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு நேரம் போயிட்டு என்ன பண்ணாருனா அந்த அட்டிக்ல இருந்து தான் அது வருது போல இருக்கு இவ்வளவு அந்த அட்டிக் அடிக்கடி ஓடி போயறான்னு சொல்லிட்டு நல்லா ட்ரில் எல்லாம் போட்டு அந்த டோரையை லாக் பண்றாரு சரி லாக் பண்ணிட்டு சரி டெட்லைன் வந்துடுச்சு அந்த டிராயிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போய் பார்த்தா அவருடைய டிராயிங்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் அதுல இங்கு தெளிச்சு யாரோ இவங்களுக்கு வந்து இந்த வேலையே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணி வச்சிருக்க மாதிரியே இருக்கு நேராக போயிட்டு அந்த பாப்பாவை தான் திட்டாரு ஏன் இப்படி பண்ணி வைக்கிற இதனால என் வேலையை போகும் அதனால நீ என்னை விட்டு போவ அப்படின்ற மாதிரி சொல்லி கதறாரு அப்போ அவன் என்ன சொல்றான்னா எப்படியோ என் கூட இருக்க போற மாதிரியே பேசுறீங்க உங்களுக்கு நான் வேணாம் தானே எனக்கு கொடுத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பேபி யார் உனக்கு அப்படிலாம் சொல்லி கொடுக்குறது யார் உங்ககிட்ட இப்படி சொன்னதுன்ற மாதிரி கேட்கிறாரு அவரு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அம்மா தான் அப்படின்றா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகுறாரு ஷாக்காகிட்டு அடுத்து குழந்தைய கூட்டு போறாரு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்பா தான் அப்படி பண்ணி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ தான் இப்படி பண்ணியிருக்கான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கேட்குறாரு அவர் தான் பயங்கரமாக மனுஷமாக பேசுகிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறமா வந்து உன் பொண்டாட்டியை பற்றி என்கிட்ட நீ சொன்ன அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய அவங்க கிட்டிருந்து பிரிக்கணும்னு நினைச்சிருக்காங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாண்ணும் போது இப்போயே அவங்க திரும்பி வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் என்ன சார் சொல்கிறீங்க வளராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நல்லா உளரல இதெல்லாம் உண்மையிலே இருக்குது எனக்கு தெரிஞ்சு உன் பொண்டாட்டியோட ஆவி உன் வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவள் தான் வந்து உங்ககிட்டருந்து குழந்தைய பிரிக்கணும்னு நினைக்கிறா சார் என்ன தான் சொல்கிறீங்க அவள் பிரிக்கணும்னு நினச்சாலும் அந்த குழந்தையோட அம்மா இல்லை சார் பண்ணிட்டாவ அப்படின்னும் போது அப்பாவா அம்மா இப்போ அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசி நீ ட்ரை பண்ணும்போது எப்படின்னும் போது நீ இந்த அயசுகா கேள்வி போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு இதை நீ பண்ணும்போது போது இதை எடுத்துக்கும் போது நீ தனியாக தான் இருக்கணும் ரொம்ப சேஃபான பிளேஸில் இருக்கும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு என்னென்னா இது ஏதோ ஒரு மருந்து மாதிரி போல இருக்குது இதை எடுத்துக்கிட்டா ரியாலிட்டிக்கும் இந்த பே உலகத்துக்கு இடையில பேசலாம் உனக்கு சில விஷுவல்ஸ்லாம் தெரியும்ன்ற மாதிரி ஏதோ இந்த ஓனர் வளர்றாரு இவரும் அந்த பாக்ஸை வாங்கினு வந்துடுறாரு நைட்டு வந்தால் பேபி சிட்டர் தான் இருக்கிறா வந்து நான் இருங்க நான் குக் பண்ணியிருக்கேன் ஆர்டர்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாப்பாக்கு ஃபுட்டு கொடுக்குறா அதுக்கப்புறமா வந்து இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா நீ தேவைப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இது நாள் வரைக்கும் என் குடும்பத்தோட நீ இருந்து என் குழந்தைய உன்னோட குழந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற போது சொல்லிட்டே இருக்கும் போது சே அதெல்லாம் இப்படிலாம் தேங்க் பண்ணி என்னை பிரித்து பார்க்காதீங்க அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க பேசிகிட்டே போது அங்கே பாப்பா ஒரு மாதிரி விற்க ஆரம்பிக்கிறா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு அடிச்சிச்சு பொழுக்குது அவள் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டே போது ஹீரோ பயந்து போயிடுறாரு வந்து பார்த்துட்டு முதல்ல ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பேபி சிட்டர் வந்து ஐயோ என் ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை தேடிட்டு இருக்கா முதல்ல கால் பண்ணி முதல்ல அந்த மெடிசன் அடி பேக்கில் இருக்கும் பாரு ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிட்டு இந்த பொண்ணுக்கு அலர்ஜி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விடுறாரு அந்த பொண்ணு ஒரு பக்கம் பார்த்துட்டு போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் அவள் மேலே இருக்க ஒரு லேம்பை தான் காட்டுறாங்க அதில் இருக்க ஸ்க்ரூ வந்து கழ ஆரம்பிக்குது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டு பாப்பாவை காப்பாற்றுறாரு அப்போ அந்த பாப்பா பார்க்குறா அந்த விளக்கு அப்படியே விழுந்து இந்த பொண்ணோட பேபி சீட்டர் தலையிலேயே அடிக்குமா இந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் மூச்சு பேச்சே இல்லை அப்போதான் இந்த பாப்பா பாக்குற ஓரத்தில் அவங்க அம்மாவுடைய ஆவி தான் நின்றுட்டு இருக்க போல இருக்கு கட் பண்ணா போலீஸ்லாம் வந்துட்டாங்க போலீஸ் வந்து பாப்பாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க தெரியல சார் அவளுக்கு அலர்ஜி வந்துச்சு கொஞ்சம் எல்லாம் ப்ளூ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா என்னன்னு பார்த்தா அந்த பேபி சீட்டரை காப்பாத்திட்டாங்க போல இருக்கு தலையில ஒரு சின்ன அடிதான் போல இருக்குது இவர் மேலதான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க அப்பதான் வந்து இந்த பொண்ணுடைய உடம்பு செக் பண்ணி பார்க்கறாங்க குட்டி பொண்ணுடைய உடம்பு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரேஷஸாக இருக்குது என்னமா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் குழந்தை கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க இப்போ எல்லாமே வந்து நம்ம ஹீரோ மேலே தான் ஃப்ரேம் ஆகுது தனியாக கூப்பிட்டு போய் அந்த பொம்மைகள்லாம் பார்க்குறாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே தொடுறாங்க தொடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஏமா தொட்டா உங்கள் அப்பா ஏதாவது கோவப்படுவாரா உன்னை போட்டு அடிப்பாரா அப்படின்னு கேட்கும்போது என் அப்பாலாம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி சொல்கிறதுக்கு யோசிக்கிறா சரி நான் உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த நேரம் பார்த்து அந்த தாத்தாவும் வந்துட்டார் அந்த மனைவியுடைய அப்பா இருக்காருல அவரும் வந்துட்டார் இந்த மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக இறந்தாங்க ஆக்சிடென்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது உங்களுக்குள்ள அந்த பொண்ணு என்னன்னா அம்மா உட்காந்துட்டாங்கன்னு சொல்றா எப்படிலாம் பேசுறீங்க அந்த பேபி கேட்டா கேட்டால் அவள் எதுவும் இல்லைன்றா ஆனால் ஏதோ சஸ்பெக்டா இருக்குறீங்க நீங்க வந்து ஏன் நாளைக்கு பேசிக்கூடாது ஸ்டேஷன் வந்து இதை பற்றி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் மிரண்டு தான் போயிருக்காரு இங்கே அப்படியே கட் பண்ண மேலே தான் காட்டுறாங்க அந்த பொண்ணு நின்று பார்த்துட்டே இருக்கா இவங்க கீழே பேசுகிறது எல்லாம் அப்போது ட்ரில்லு போட்டு லாக் பண்ணாரு தெரியுமா அந்த அடிக் டோரு அது ஓப்பன் ஆகுது உள்ள வா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்க இந்த பொண்ணு நேராக போட்டு எங்கே உட்காந்துட்டுருக்காரு

போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது அதாவது நம்ம பொண்டாட்டியோட ஆவி ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்க இவர் பேசுறதெல்லாம் அமைதியா கேட்டுட்டே இருக்காங்க மேலே அந்த பேபி சிட்டரை காட்டுறாங்க இப்ப அந்த பேபி சிட்டர் அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது மயக்கத்துல அந்த இடத்துல அந்த உருவம் நின்னு அப்படியே பெட்டோட பெட்டை அமைக்கி சாவடிக்க பாக்குது ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றான்னா அங்க இருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடி வந்து இந்த வீட்டுல இருக்காதீங்க இந்த வீட்டுல இருக்கவே இருக்காதீங்க இல்ல இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோக்கு இன்னுமே கன்ஃபார்ம் ஆயிடுது முதல்ல நீங்க இருந்து கிளம்பு நீ உன் வீட்டுக்கு போ எங்களை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேபி சிட்டர் கிட்ட சொல்லிடுறாரு வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாவ ஹீரோ மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இன்னைக்கு ராத்திரி நம்ம பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது தான் இன்னும் இங்கே இருந்தால் சேஃபாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க முதல்ல கூட்டு போங்க இன்னைக்கு ராத்திரி நான் நாளைக்கு வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தாத்தாவே வந்து என்ன அவன் முதல் தடவையா வந்து புத்திசாலித்தனமா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ தனியாக உட்காந்து அந்த ஐயா சுக்கா அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணி தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட பேசியே ஆகணும் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவலை ஒரு பண்றாரு அந்த மாதிரி அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பாத்துட்டு அப்படி சுத்தி முத்தி பாக்குறாரு பயங்கரமான சவுண்ட் வருது நீங்க இருக்கியா என்கிட்ட பேசு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ஏன் இப்படி பண்ற அவளும் ஏன் குழந்தை தானே நான் எப்பவுமே அவளை பாத்துக்கணும் நான் நினைச்சிருக்கேன் அவளை விட்டுட்டு எங்கேயும் போயிடணும் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசை விட்டு பேசுறாரு அவருக்கு பயங்கரமான இலூஷன் வருது அவங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க அந்த கார் அடிபட்டு அந்த டைம்ல என்ன ஆச்சு இந்த மாதிரி இலூஷன் வந்து பின்னாடி அந்த பேய் நிக்குது பாருங்க அந்த பேய்கிட்ட தைரியமா ஒரு என்ன சொல்றாருன்னா என் பொண்ணை விட்டுரு அவ கஷ்டப்படுவா கூட இருந்தா என் உயிரை கொடுத்தே நான் பாத்துப்பேன் அவளுக்கு அம்மா தான் இல்ல அப்பாவும் இல்ல மாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயங்கரமாக சென்டிமெண்ட்டாக பேச அப்படியே மியூசிக்கெலாம் ரைஸ் ஆகுது அப்படியே அந்த பேய் கரைஞ்சி போயிடுது என்னடா இப்படி சப்பையாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கேஸில் தான் இருக்காங்க கோர்ட்டில் என்ன தாங்க இவன் சொல்கிறான் குழந்தைய கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தாத்தா கேட்க இப்போ அவர் பேசுகிறாரு நான் வேலை இல்லாதவ தான் என்கிட்ட வேலை இல்லை தான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டா உங்கள் பொண்ணு இல்லாத கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியுதுல இவ்வளோ வழியில் இருக்கீங்க ஆனால் அதே தானே நீங்களும் எனக்கு பண்ண பார்க்குறீங்க என் பொண்ணு என்கிட்டருந்து பிரிக்க பார்க்குறீங்க தானே தினம் தினம் உழைக்கிறவன் தான் இந்த தினக்கூலிக்கு வேலை செய்கிறவன் தான் ஆனால் என் குழந்தை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் தயவு செய்து என் பொண்ணை இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா ஆல்ரெடி அவளுக்கு அம்மா இல்லை அப்பாவும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழ ஆரம்பிச்சிடுறாரு இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே கண் கலங்கி நம்ம தாத்தாவும் கண் கலங்கிட்டு சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ப்பா இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தனை நான் உன்னை பார்க்கறேன் எனக்கும் வந்து உங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணை பெருக்கிறதுக்கு எனக்கு மனசுலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் ஆனால் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கிற அந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்க வேண்டாம் அந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணிடலாம் நீங்கள் முதல்ல

இருக்கேன் என் மாமனார் கூடயே நான் போகலான்னு இருக்கேன் ஸோ அதனால் நான் ஒன்று வேலையை விடணும் ஏன்னா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான்னு நான் ஐடியாவில் இருக்கேன் போது பரவாயில்லடா நீ எங்கேருந்து பண்ணாலும் உங்க உன்னுடைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்க இங்கே கட் பண்ணி நம்ம தாத்தாவை தான் காட்டுறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வருது என்னென்னா அவங்க பொண்ணை காரில் இடிச்சுட்டு போனாங்க தெரியுமா அந்த விக்டமுடைய ஐடி அந்த ஐடியை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறாரு இவர் ஷாக் ஆகி உடனே நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறாரு இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புது ஓனர் இருக்கார்ல அவர் அவர் அந்த அமானுஷமாக பேசுவார் அவர் இவர் வரைஞ்ச போஸ்டர்ஸ்லாம் எடுத்துட்டு வராரு கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்குது பார்த்தா செமையாக இருக்குது இவனால் தான் இந்த கதையே ரெடி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்றாரு இவனுடைய கதையை வச்சு தான் நான் கதையை உருவாக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும் போது டக்குன்னு கார்னர் சொல்றாரு எல்லாம் ஓகே தான் ஆனா எனக்கு க்ளைமேக்ஸ் தான்ப்பா பிடிக்கல ஒரு பேய்கிட்ட போய்ட்டு சாதாரணமாக பேசினா அது விட்டு போயிடுமா அதனால நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரீமா பண்ணலாமே பேய்ப்பா அது அப்படியே விட்டு போவோம் சாதாரணமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க இந்த இன்னொரு ஓனர் இருக்கார்ல அவரும் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகுறார் நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி டவுட் வருது அப்போ அந்த ஓனர் பார்த்து கேட்குறாரு இப்போ உன் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது அங்க கிளம்புறாரு நம்ம தாத்தாக்கு தான் ஃபோன் பண்றாரு எங்க இருக்கீங்க என் பொண்ணு எங்க இருக்கா அவங்க கூட இருக்கா எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது சிக்னல் கட் ஆகுது ஈரோரா டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காரு அப்ப தாத்தா என்ன முதல்ல நான் உனக்கு அனுப்பிருக்க மேயில பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க ஏதோ ஒன்று வந்து அந்த தாத்தாவை பிடிச்சி அப்படியே தள்ளுது தாத்தா படிக்கட்டில் விழுந்து அப்படியே உருட்டிக்கிட்டு வந்து மயங்கி போயிடுறாரு இந்த சவுண்ட் நம்ம ஜெனிக்க கேட்டு அவ்வாரா என்ன யாரோ விழுந்த மாதிரி சத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உள்ள பே அடைஞ்ச மாதிரி ஓடி வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபி சிட்டர் அவ ஓடி வந்து என்ன பண்றா இந்த பாப்பாவை முதல்ல நீங்க வா அங்க வெளியில போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது விண்டோ பாக்குறா பாருங்க விண்டோக்கு வெளியில இருக்க பெரிய பெரிய மரங்கள் அப்படியே பேய் மரங்களா மாறி அந்த ரூம் குள்ள வர பாக்குது அதை பார்த்து பயந்து போய் இந்த பேபி சீட்டர் நின்றுட்டு இருக்க நம்ம சின்ன பொண்ணை பார்த்து பயந்து வேக வேகமா ஹீரோ இருக்கா இந்த வீட்டுல வந்துட்டு பார்த்தா தாத்தா வந்து சாலா இருக்காரு இவரை பார்த்துட்டு யோ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புனா லைட்டா கடைசி உயிர் போல இருக்குது போனை பாரு முதல்ல போனை பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இவன் சரி என்னையா போனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை பாக்குறாரு அப்படி போனை பாக்கும்போது பேபி சீட்டர் ஓடி வரா பேய பார்த்துட்டால முதல்ல இந்த வீட்டை விட்டு போய் முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது வைக்கிறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு மறல்றாரு என்னென்னா அவருடைய ஒய்ஃபை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு தெரியுமா ஒரு கல்பரேட்டு அது வேற யாருமே கிடையாது இந்த பொண்ணு தான் அப்படியே பார்த்துட்டு அடி பாவி அப்படின்னு சொல்லும் போது இப்போ அப்படியே சைக்கோ மாதிரி மாறாள இவ ஆமாம் நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை கொன்னது மட்டும் நீ கிடையாது என் குழந்தை சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நீ வந்து நட்சு சேர்த்ததும் நீ தானே அப்படியே கொள்ள ட்ரை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேட்குறாரு பார்த்தா இவ தான் எல்லாமே பண்ணியிருக்கா ஏன்றதே இப்போ சொல்கிறா இவளுக்கு இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே நம்ம ஹீரோனா ரொம்ப பிடிக்குமா ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃப் எப்படி எப்படிலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு எப்படியாவது காதலிச்சு மயக்கி இவரை தனியாக கூப்பிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே வேலை காக்காததுனால நம்ம ஹீரோ எப்பவுமே அவருடைய மனைவியை விட்டே கொடுக்காம இருந்ததுனால தான் இடிச்சு சாகடிச்சிருக்கா அப்படி அதுக்கப்புறமாச்சு இவன் கூட இருக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் இருந்திருக்குது அதுக்கு காரணமாக இருந்தது இந்த குழந்தை அதை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இவ ட்ரை பண்ணியிருக்கா ஸோ இதனால தான் அந்த பேய் சுற்றி சுற்றி வந்திருக்குது அன்னைக்கு வந்து அந்த லேம்பை கழட்டி தலையில் இவளுக்கு டமால்னு அடி கொடுத்ததும் அதுக்காக தான் இவளை காட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் மட்டும் இல்லாமல் இருந்து நான் உங்க கூட எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை உடச்சு கையில் பாட்டிலோட எடுத்துக்கிட்டு வா இப்போ கூட ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரும்போது பே அவளுக்கு பின்னாடி அவங்க மனைவியோட உருவம் பேயா வந்து நிற்குது நம்ம ஹீரோ தான் சொல்ல குட் பை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியே நம்ம போய் அந்த பொண்ணை பிடிச்சி அவ கையில் இருக்க பாட்டிலோட அவ கழுத்துலேயே அப்படி இறக்குது அவன் செத்துட்டாளா இப்ப அப்படியே இவரு அட்டாக் பண்ணலான்னு கிட்ட ஒரு வந்து மேல இருந்து பாப்பா கத்துறா நோ அப்படின்னு கத்திட்டு வேக வேகமா ஓடி போயிட்டு அங்க ஒரு விண்டோ இருக்கும் தெரியுமா அதுல ஏறி உக்காந்துக்கிட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா பேயும் அப்படியே நின்னுடுது இப்ப அப்பா தான் சொல்றாரு தயவு செய்து அப்படி பண்ணிடா செல்லும் உனக்காக தான் நான் உயிரே வாழ்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் நீங்க சண்டை போட்டுட்டே இருக்கீங்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ரெண்டு பேருக்குமே என்ன பாத்துக்கிறதுக்கு தெரியல அம்மா உங்களுக்கு கூட தான் கொஞ்சமாச்சு விட்டு கொடுத்தீங்களா இடவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறா எனக்கு ரெண்டு பேரும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவதை நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா நீ தயவுசெய்து நகராத நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிட்ட வந்துட்டு இருக்காரு அவரு இதை பார்த்துட்டு இந்த பேய் ஸோ அவருக்குள்ளே இருந்த கொலவெறியெல்லாம் அப்படியே வந்து அணுங்கி போயிடுச்சு ஏதோ ஃபீல் பண்ணது போல அந்த பேய் ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா உட்காந்துட்டு இருந்தால அவள் வழிக்கு விழ போகிறா அப்போ உண்மையான அப்பாவுடைய பாசமே இந்த பேய்க்கு தெரிய வருது அவர் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அப்படியே குச்சிடுறாரு இப்போ அப்படியே ஸ்லோ மோஷனில் ரெண்டு பேரும் விடுறத காட்டுறாங்க தன்னுடைய பொண்ணை அவர் எப்படி அப்படிலாம் பாசமாக பார்த்துக்கிட்டாருன்ற விஷுவல்ஸ் அப்படியே நமக்கு காட்டுறாங்க அப்படியே காட்டிகிட்டே இருக்கும்போது மால்னு ஒரு சவுண்டு அவ்வளோதான் ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க தரையில பத்துட்டு இருக்காரு பொண்ணு பக்கத்துல சேஃபா நின்றுட்டு இருக்கா ஏஞ்சி செக் பண்ணா ஒண்ணுமே ஆகல அவ கேக்குறா பாப்பா அம்மா நம்மளை காப்பாத்திட்டாங்களா பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா ஆமா அம்மா தான் நம்மளை காப்பாத்திருக்கா அம்மா நம்மளை லவ் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படியே போலீஸ்லாம் வர இந்த படமும் முடியுது எப்படி இருந்தது இந்த படம்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் அஜுன் யாரோ மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்